The velocity in feet per second of a falling object is modeled by r of t is equal to minus root of 32 by k into 1 minus e power minus 2t root of 32 k divided by 1 plus e power minus 2t into root of 32 k, where k is a constant that depends upon the size and shape of the object and density of the air. Find the limiting velocity of the object, that is find limit of r of t as t tends to infinity. முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். இதில் என்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள், கே இருக்குது, டி இருக்குது, இங்கே கிளியராக இருக்குது ஆர் ஆஃப் டி. ஸோ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் டி, கரெக்டாக. இந்த டி வந்து எக்ஸ் மாதிரி, ஆர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி, கரெக்டாக ஒய் மாதிரி. ஸோ அப்போ இந்த கே என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே கொடுத்துட்டாங்க கே ஒரு கான்ஸ்டன்ட், அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால், லிமிட் ஆஃப் ஆர் ஆஃப் டி அஸ் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வேணும். இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா, ஈட்டு தலையில் இங்கே டி இருக்குது, முன்னாடி மைனஸ் இருக்குது. இதை முதல்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இ பவர் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி, ஆனால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ. இதைவே நான் லிமிட்டை எப்படி போடலாம்னா, ஆஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி இ பவர் எக்ஸ் வந்து ஜீரோ, அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். எப்படின்னா, லிமிட் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி, ஆனால் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஜீரோ, ரைட்டா? ஸோ இது ஏற்கனவே ஒன்று எழுதிட்டனால திரும்ப நான் எழுதலை, புரியுதா புரியலையா? ஸோ லிமிட் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து ஜீரோ. எக்ஸ் இன்ஃபினிட்டியை நெருங்க நெருங்க இ பவர் மைனஸ் எக்ஸ் எதை நோக்கி போகும்னா ஜீரோவை நோக்கி போகும். ஏன்னு கேட்டால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ஜீரோ, புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்க தான் சம் ஒரு மாதிரி இருக்கும், கேல்குலேஷன் ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் லிமிட் போடுறேன். லிமிட் போடும் பொழுது இந்த டி லிமிட் யாருக்குன்னா டிக்கு தான். அப்போ இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டி. இந்த மைனஸ் ரூட் ஆஃப் 32 பை கேல டி கிடையாது. அப்போ இந்த லிமிட்க்கு வெளியில் நம்ம எடுத்துடலாம். அப்போ இந்த லிமிட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தான். அப்போ நம்ம இதில் என்ன செய்யணும், முதல்ல இன்ஃபினிட்டியை நம்ம அப்ளை பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிச்சி பார்க்கலாம். போடும்போது இது உங்களுக்கு ஜீரோ ஆயிடும். இப்போ சொன்னேன்ல, அப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ. இப்போ கீழே வந்து டினாமினேட்டர் வரலை, டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக மாறலை. எப்போ திரும்ப லிமிட்டை நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக பிரிக்க முடியும்? டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இல்லாத போது. நல்லாவே தெரியுது இது மட்டும்தான் உங்களுக்கு ஜீரோவாகும் இந்த இது படி. ஆனால் முன்னாடி ஒன் இருக்கனால லிமிட்டை நீங்கள் டினாமினேட்டருக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோ ஆகலை. அப்போ நியூமரேட்டரையும் லிமிட் தனியாக போடுங்க, டினாமினேட்டருக்கு தனியாக போடுங்க, அப்படி போட்டிங்கன்னா இதுவும் ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும். அப்போது ஒன் பை ஒன். ஸோ ஆன்சர் வந்து முன்னாடி இருக்கிற மைனஸ் ரூட் ஆஃப் 32 பை கே இன்டூ ஒன் பை ஒன், நேம்லி மைனஸ் ரூட் ஆஃப் 32 பை கே ஃபீட் பர் செகண்ட். ஸோ வெரி ஈஸி ப்ராப்ளம். இதை ஃபுல்லாக மக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் வந்து நத்திங். இந்த ப்ராப்ளமும் ஒன்றுமே கிடையாது, பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஆனால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போது சப்போஸ் த டயமீட்டர் ஆஃப் அன் அனிமல்ஸ் பியூபல்ஸ் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 160 எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 ப்ளஸ் 90 பை 4 இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் 0.4 ப்ளஸ் 15 வே எக்ஸ் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன் மில்லிமீட்டர். ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த பியூபிள்ஸ் இன் ஆர் மினிமம் லைட் அண்ட் மேக்ஸிமம் லைட். என்னன்னு புரியுதா? பியூபிள்னா என்ன? இந்த கண்ணுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்கு அந்த அதுக்கு தான் என்ன பேச சொல்லுவாங்கன்னா பியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமலோட பியூபிள் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனுடைய டயமீட்டர், அதாவது சப்போஸ் தட் த டயமீட்டர் ஆஃப் அன் அனிமல்ஸ் பியூபிள் இஸ் கிவன் பை, புரியுதா? அப்போ இது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷனின் எக்ஸ், நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷனின் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுங்கிறது யார் அப்படின்னு கேட்டால், எக்ஸுங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ஓகேயா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து வெளியில் வெயிலில் போயிட்டு நம்ம ரூமுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழையும் போது கொஞ்சம் கண் வந்து தெரியாத மாதிரி இருக்கும், இருட்டாக இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் நேரம் கழித்து தான் நமக்கு கிளியர் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும். ஸோ இந்த எக்ஸுங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் லைட்,
ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு மினிமாவும் இருக்கலாம் மேக்ஸிமமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பியூப்பிள்ஸோட டயமீட்டர் வந்து என்ன எப்படி என்லார்ஜ் ஆகுதா இல்லை ஷ்ரிங்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் சம் வந்து நமக்கு இருக்குது. புரியுதா புரியலையா? ஸோ இந்த பியூப்பிள்ஸோட அந்த டயமீட்டர் வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா இந்த லைட்டோட இன்டென்சிட்டி. நிறைய லைட் வந்தால் எப்படி இருக்கும், கம்மியான லைட் வந்தால் எப்படி இருக்கும். புரியுதா? சரி, இப்போது மினிமம் லைட்னா என்ன, மேக்ஸிமம் லைட்னா என்ன, ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு தான் நம்ம லிமிட் போடணும். எக்ஸ் தான் யாருன்னு கேட்டால் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. இப்போ லைட்டுக்கு வந்து மினிமம் லைட்னா என்ன அர்த்தம், மினிமம் லைட்னா லைட்டே இல்லாமல் இருட்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதாவது எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அதாவது இருட்டு அப்படின்னு சொன்னால் லைட்டே இருக்காது, அப்போ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே மினிமம் லைட்னா கொஞ்சமாவது லைட் இருக்குது, அப்போ நிச்சயமாக ஜீரோவை விட கொஞ்சம் கூட. அப்போது ரைட் லிமிட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ முதல்ல நமக்கு தேவை லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ். அதாவது ஜீரோங்கிற இடத்துல நமக்கு ரைட் லிமிட் தேவைப்படுது எஃப் ஆஃப் எக்ஸோட. அடுத்தது மேக்ஸிமம் லைட். எப்போ மேக்ஸிமம்னு சொல்கிறோமோ நம்ம என்ன போட்டுடலாம், எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டினே நம்ம போட்டுக்கலாம். புரிஞ்சுதா புரியலையா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எழுதிக்கங்க. ஃபார் மினிமம் லைட், மினிமம் லைட்டாக இருக்கும்போது நம்ம லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ், இதுதான் நம்ம ஃபங்க்ஷன். இப்போ உடனே நம்ம என்ன செய்யணும், டினாமினேட்டரில் நம்ம இந்த லிமிட்டை போட்டால் ஜீரோ ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் போட்டோம்னா இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எப்படி எழுதலாம்னா ஒன் பை எக்ஸ் பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்னு எழுதலாம். எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஆக்சுவலாக நம்ம ஜீரோ தான் போடுவோம். போடும்போது டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன வந்துடும், இன்ஃபினிட்டின்னு வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரீரைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோருங்கிறது எப்படி எழுதலாம்னா ஒன் பை எக்ஸ் பவர் பாயிண்ட் ஃபோர். அப்போ இங்கேயும் மாற்றணும், இங்கேயும் மாற்றணும். இப்போ எழுதிக்கேன் பாரு, லிமிட் ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் 160 இன்ட்டு ஒன் பை எக்ஸ் பவர் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் 90 பை ஃபோர் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் பவர் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் 15. புரியுதா? இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தால் இது எக்ஸ் பவர் பாயிண்ட் ஃபோர் தான் எல்சிஎம், டினாமினேட்டர்லையும் எக்ஸ் பவர் பாயிண்ட் ஃபோர் தான் எல்சிஎம். எல்சிஎம் எல்சிஎம் தான் மீச்சிமா. ஸோ அப்படி நியூமரேட்டர் புரியுது இங்கே எழுதியிருக்கேன், டினாமினேட்டர் அப்படியே தலைகீழாக இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டும் கட்டாயிரும், இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக எழுதிடு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த லிமிட்டை வந்து டினாமினேட்டரில் இப்போ போட்டு பாருங்கள், ஜீரோ ஆகுதா இல்லை இன்ஃபினிட்டியாக வருதா இல்லை அந்த மாதிரி இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் அதாவது கீழே லிமிட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா இது ஜீரோவாயிரும். ஆனால் இங்கே வந்து ஃபோர் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டரை நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபோர்னு வருது. ஸோ டினாமினேட்டருங்கிற அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகலை, ஜீரோவுக்கு வரலை. அப்போ நிச்சயமாக என்ன செஞ்சுக்கலாம், லிமிட்டை மேலே தனியாக போட்டுக்கலாம், கீழே தனியாக போட்டுக்கலாம். புரியுதா புரியல? நம்ம ஏற்கனவே லிமிட்டோட அந்த லிமிட்ஸ்லேயே நம்ம அல்ஜிப்ராஸ்லாம் நம்ம பார்த்தோம். ரெண்டு ஃபங்க்ஷனை கூட்டும் போது தனியாக லிமிட்டை பிரிச்சுக்கலாமா, ரெண்டு ஃபங்க்ஷனை சப்ராக்ட் பண்ணியிருக்கும் போது பிரிக்கலாமா, மல்டிப்ளிகேஷனாக ரெண்டு ஃபங்க்ஷன் வரும்போது லிமிட்டை ரெண்டாக பிரித்து பிரிக்கலாமா, அதே மாதிரி டிவிஷனுக்கு பேசும்போது நம்ம பார்த்தோம். ஒரு டிவிஷனில் ஏதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா மொத்தமாக லிமிட் கேட்டால் மேலே தனியாக லிமிட்டு கீழே தனியாக லிமிட் போட்டு வகுத்துக்கலாம். எப்போ தெரியுமா, டினாமினேட்டர் அதாவது ஜி ஆஃப் எக்ஸோட லிமிட் வந்து ஜீரோவாக இல்லாத போதும். புரியுதா அப்படிலாம்? ஸோ அதனால் நீங்கள் டினாமினேட்டர் இப்போ போட்டு பார்த்தா அவங்களுக்கு கீழே ஃபோர் தான் வருது. அப்போ நீங்கள் மேலே தனியாக லிமிட் போட்டுக்கலாம், கீழே தனியாக லிமிட் அப்ளை பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது இது ஜீரோ ஆயிடும், இதுவும் ஜீரோ ஆயிடும். ஏன்னா எக்ஸுக்கு நீங்கள் ஜீரோ போடும்போது திஸ் இஸ் ஆல்சோ ஜீரோ, திஸ் இஸ் ஆல்சோ ஜீரோ. ஸோ 19 × 0 = 0, 15 × 0 = 0. இப்போ மேலே 160/4 கட் பண்ணிங்கன்னா 40 mm. ஓகேயா? முடிஞ்சு. இப்போ என்ன பேசுகிறோம்னா ஃபார் மேக்ஸிமம் லைட். மேக்ஸிமம் லைட்னா லைட் வந்து அதிகபட்சம் வருது, எவ்வளவு அதிகம் எவ்வளோ வேணாலும் அப்படின்ற அர்த்தம். அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பாரு, எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும் போது எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னா ஒன் பை எக்ஸ் வந்து ஜீரோவை நோக்கி நெருங்கும். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜீரோவை நோக்கி போகும், இதுவும் ஜீரோவை நோக்கி போகும். அப்போ 160 × 0 = 0, 4 × 0 = 0,
அப்போ வெறும் 90/15 மட்டும் இருக்கும், அதாவது 6 மில்லிமீட்டர். அப்போ த பியூப்பிள்ஸ் ஹாவ் அ லிமிட்டிங் சைஸ் ஆஃப் 6 மில்லிமீட்டர் டயமீட்டர் ஆஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் இஸ் வெரி வெரி லார்ஜ். புரியுதா? ஓகே, பை.